ए बॉडी ऑफ मास 1 kg इज थ्रोन अपवर्ड्स द वेलोसिटी 20 m/s. 1 kg मास बाडी वो अपवर्ड थ्रो पड़ रहा वित् वेलोसिटी 20 m/s. अब इनिशियल वेलोसिटी 20 m/s गिवन मास वो एम ईक्वल टू 1 kg वो इनिशियल वेलोसिटी यू ईक्वल टू 20 m/s वो मोमेंटली कम टू रेस्ट आफ्टर अटेनिंग हाइट ऑफ 18 m. 18 m पोना पिरगु बाडी वो मोमेंटली रेस्ट अब फाइनल वेलोसिटी जीरो. हाउ मच एनर्जी इज लॉस्ट ड्यू टू एयर फ्रिक्शन. இப்போ எனர்ஜி லாஸுங்கும் போது ஃபஸ்ட்டு த்ரோன் அப்போடுங்கும் போது தட் பாடிக்கு வந்ததுனால உங்களுக்கு கைனெடிக் எனர்ஜி இருக்கும். மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு என்னது இங்கே வந்து அந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனெடிக் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி போது ரெண்டு அனைக்கு லெவலில் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். தட் இஸ் எனர்ஜி லாஸ்ட். ஆஃப் எம் ஸ்கொயர் மைனஸ் எம்ஜிஹெச் கண்டுபிடிச்சோன்னா விக்கின் கட்டி ரிசல்ட் ஓகேவா. ஸோ யூங்கிறது 20, எம்ங்கிறது வந்து 1 kg, அப்புறம் ஹெச் வந்து என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி கணக்கு ஹெச் வந்து 18 m, ஜி கொடுத்துருக்காங்க 10 m/s². ஜியோட வேலையை நம்ம இங்கே யூஸ் பண்ணிருக்கோம் எம்ஜிஹெச்சுக்கு. வாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சொல்யூஷனில் வந்து என்னென்னா யூ ஈக்குவல் டு 20 m/s நம்ம எடுத்துருக்கோம். எம்ங்கிறது 1 kg, கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எம்இ ஸ்கொயரா. ஸோ 1/2 இன்ட்டு எம்ங்கிறது 1 kg. ஸோ 1 சப்ஸ் பண்ணியிருக்கோம். 20 ஸ்கொயருக்கு 20 × 20 போட்டுருவோம். 20 × 20 அளவு 400 இன்ட்டு 1/2னா 200 joules. அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது உங்களுக்கு எம்ஜிஹெச் மேக்ஸிமம் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் வந்து எம்ஜிஹெச் மேக்ஸ். அப்போது உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச்னால் உங்களுக்கு மாஸுக்கு என்ன ஒன்று ஜி வந்து 10 கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்து 18 m. ஸோ 180 joule கிடைக்குது. எல்லாத்தையும் மட்டும் போனால் 18 × 10 × 1 ஸோ 180. இப்போ எனர்ஜி லாஸ்ட்டுங்கிறது என்னது கைனெடிக் எனர்ஜி 200 கிடச்சிருக்கு ஜூலு, அதேமாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 180 joule, ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து 20 joules. So energy loss is 20 joules. Thanks for watching. Keep watching. Subscribe and share.